கிரிக்கெட் ஜாம்பவான் தோனி சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவிச்சிருக்காரு. தோனியினுடைய இந்த திடீர் முடிவு அவருடைய ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. கடந்த 2019 உலகக்கோப்பை தொடருக்கு பின்னால சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து விலகியிருந்த தோனி 2020 IPL தொடருக்கு முன்னாடியே தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவிச்சிருக்காரு. சரியா 74வது சுதந்திர தினத்தன்று நைட்டு 7:29 தன்னுடைய ஓய்வு முடிவை தோனி அறிவிச்சிருக்காரு. தனக்கு ஆதரவு கொடுத்த ரசிகர்களுக்கு தன்னுடைய நன்றியும் சொல்லியிருக்காரு. மகேந்திர சிங் தோனி 2004 சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் அறிமுகமானார். 2007 இவர் இந்தியன் டீமின் கேப்டனா பதவியேற்றாரு. அதன் பின்னால இந்தியன் டீமுக்கு 2007 T20 உலகக்கோப்பை, 2011 ஒருநாள் போட்டி உலகக்கோப்பை, 2013 சாம்பியன்ஸ் டிராபி ஆகியவற்றையும் வென்று கொடுத்தாரு. டெஸ்ட் போட்டிகளில் இந்தியன் டீம் முதல் முறையா தரவரிசை பட்டியலில் முதலிடம் பெற்றதும் தோனியின் கேப்டன்சியில தான். 2014 டெஸ்ட் கேப்டன்சியில இருந்தும், 2017 ஒருநாள் போட்டிகள் கேப்டன்சியில இருந்தும் தோனி விலகினாரு. 2014 டெஸ்ட் போட்டிகளை இருந்து தோனி தன்னுடைய திடீர் முடிவை அறிவிச்சாரு. 2014 டெஸ்ட் போட்டிகளை இருந்து தோனி திடீர்னு தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவிச்சாரு. ஆனாலும் தொடர்ந்து ஒருநாள் மற்றும் T20 போட்டிகளை விளையாடிட்டே வந்தாரு. 2019 ஒருநாள் போட்டி உலகக்கோப்பை தொடருக்கு பின்னால தோனி ஓய்வு பெறுவார்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனாலும் தோனி 2019 உலகக்கோப்பை தொடருக்கு பின்னால தன்னுடைய ஓய்வு முடிவை பத்தி எதுவுமே சொல்லல. அதே சமயம் இந்தியன் டீம்ல அவர் இடமும் பெறல. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளை இருந்து தோனி விலகியே இருந்தாரு. அவருடைய ஓய்வு குறித்த வதந்திகளும் அடிக்கடி வந்துட்டே இருந்துச்சு. இந்த நிலையில தான் 2020 IPL தொடருக்கு தயாராகும் வகையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமின் பயிற்சி முகாம்ல பங்கேற்று இருந்த தோனி திடீர்னு August 15 நைட்டு 7:29 தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவிச்சாரு. இது குறித்து தோனி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவும் போட்டிருக்காரு. தோனியினுடைய இந்த அறிவிப்பு அவருடைய ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. தோனி அடுத்த வருஷம் நடைபெற இருக்கக்கூடிய T20 உலகக்கோப்பை தொடர்ல பங்கேற்க இருப்பார்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்த அவருடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே இந்த அறிவிப்பு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. தங்களுடைய ஜாம்பவானுக்கு ஒரு ஃபேர்வெல் மேட்ச் கூட வைக்க முடியலைங்கிற தங்களுடைய ஆதங்கத்தை சமூக வலைதளங்கள்ல அவருடைய ரசிகர்களை வெளிப்படுத்திட்டு வராங்க.